வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். குக்கர் சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ ஜீரகம் பொரிஞ்சு வந்துருச்சுங்க. கொஞ்சமாக நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயனால நான் வெட்டலை, அப்படியே போட்டிருக்கேன். அது கூடவே 300 கிராமுக்கு நான் நல்லி எலும்பு எலும்புமாக எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைக்கு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதை கலந்து ஊற்றுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் மட்டனை. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கிண்டி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் மட்டனை வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றும்போது நல்லா சூப்பு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. தண்ணி எடுத்து குடிக்கணும்னா குடிச்சிட்டு அப்புறமேல் நம்ம என்ன செய்யணுமோ அது செஞ்சுக்கலாங்க, குழம்போ குருமாவோ. இதனால் இன்றைக்கி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாங்க இட்லிக்கு தாங்க ஒரு மட்டன் குருமா செய்ய போகிறோம். இந்த மட்டன் குருமா இட்லி தோசை பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லா மேய்ச்சாகுங்க. அப்பத்துக்கு வதங்கட்டும். நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க மட்டனை. நல்லி எலும்பு நான் எலும்பு தான் எடுத்துருக்கேன். இப்போ மட்டன் மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதை இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சில மட்டன் 2-3 விசில் வந்துடும், சில மட்டனை 5-6 விசில் வேங்க. அப்போ மட்டனை பொறுத்து நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 5-6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த அடுப்பில் நம்ம வச்சுருக்கோம். இதில் ப்ரெஷர் வரட்டும். இப்போ இட்லியும் ஊற்றியாச்சுங்க, மூடி வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வேகட்டும் இட்லி. மட்டனும் வெந்துருச்சுங்க நமக்கு. இப்போ மட்டனும் வந்துருச்சு, நமக்கு ப்ரெஷர் போக எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் குருமாவுக்கு நம்ம ஒரு மசாலா தயார் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது கூட 1 துண்டு அளவுக்கு இஞ்சி, 2-3 பல் பூண்டுங்க, 2 பச்சை மிளகா, காரத்தக்கன எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 10 மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன், அதே அளவு தான். முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட கசகசை இல்லை, அதனால் முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேங்க. இதனால் நம்மளுடைய விருப்பம் தான், கசகசை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு சேர்க்கணும்னு ஆப்ஷன் தாங்க. நமக்கு கசகசையும் பொட்டுக்கடலும் கூட போட்டால் போதும். இப்போ இட்லி 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம் இட்லியும். மட்டனும் வெந்துருச்சு. பிகினர்ஸ்க்கெலாம் இப்படி தண்ணி தொளிச்சிட்டு கையில் கிளாஸில் தண்ணி அமுக்கிட்டு இப்படி தொட்டிங்களாம் கையில் ஒட்டலைன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ இட்லியும் எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் குருமா வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடலை நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இருந்தால். சூடாயிடுச்சுங்க, வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அது கூட 1 பட்டை. வெறும் எண்ணெயில் போடும்போது நமக்கு மேலே தெரிக்குங்க, அதனால நான் இப்படி போடுறேன். கடல் பாசி, சோம்பு கொஞ்சோன்னு, 3 ஏலக்காய், 2 ஸ்டார்பூ, 2 பச்சை மிளகாய் கிண்டி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோ.
இப்போ வெங்காயம் வதங்கிருச்சுங்க. கண்ணாடி பார் அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், மீடியம் சைஸ்லாம் சேர்த்துருக்கேன். குருமாவுக்கு நம்ம ரொம்ப புளிப்பு போட வேண்டாம். தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டால் போதும். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சுங்க. இது கூட நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் போதும். அதுக்கு மேலே வேண்டாம், மசாலா பொடி ரொம்ப வேண்டாம். அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வீட்டில் பிடிச்சதுங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த மசாலையும் சேர்த்துக்கலாங்க, தேங்காய் பேஸ்ட்டையும். நல்லா கொஞ்சம் ஒரு 2 செகண்டு நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். நமக்கு மசாலா வதங்கினது போதும். இப்போ நம்ம மிக்சி ஜார் கழுவி வச்ச தண்ணி சேர்த்துக்கலாங்க. அது கூட நம்ம வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம், நல்லி எலும்பும் மட்டனையும். இப்போ கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ மட்டன் கொதிக்குதுங்க நல்லா, பார்த்தீங்களா? எப்பயுமே ஒரே மாதிரி நம்ம மட்டன் குழம்பு குருமா வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி டிஃப்ரெண்ட்டாக வைங்க, டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. இப்போ அது கூட ஒரு 2 கலங்கு மீடியம் சைஸில் நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து இந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. மட்டனும் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ உருளைக்கிழங்குக்கும் கிரேவிக்கும் நம்ம போட்டுக்கலாம். பார்த்துட்டு உப்பு உரப்பு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ லைட்டாக நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு போட்டோன்னா ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கிண்டு வேண்டாம், லைட்டாக அப்படி திருப்பி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் நல்லா விருப்பப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்குறவங்களா இருந்தால். ஏன்னா மட்டனும் வெந்திருக்கு, கிரேவி நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம். அப்போ நமக்கு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு 2 செகண்டு வச்சு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக அருமையாக மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. பொடி ஒன்றும் சேர்க்காம தான் நம்ம வச்சுருக்கோம். நல்லா உரப்பு சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு குருமா வச்சு ட்ரை பண்ணலாங்க, டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக மல்லியில் இருந்தால் மல்லியில் தூவி கொடுத்துக்குறோன்னா அருமையான மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் குருமா ரெடி ஆயிருச்சுங்க. சூப்பராக ஒரு மட்டன் கிரேவியும் இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு குருமா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க, சின்னதாக ஒரு லைக் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா. தேங்க்யூ.